அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் என்றால், சஜதா ஷுக்குர், அதாவது அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒரு நியமத் செய்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்காக நம்ம சுஜூது செய்கிறோம், இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பொதுவாக இந்த சஜதாவை பொறுத்தளவில், சஜதா திலாவா, சஜதா சஹு, மறதிக்காக செய்கின்ற சஜிதா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகின்ற பொழுது அந்த சஜிதாக்கள் வரும். அதே போல் இது வந்து சஜதத்து ஷுக்குரம்பாங்க. சஜதத்து ஷுக்குர் என்பது வந்து நன்றிக்காக, அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு ஞாபகத்துக்காக வேண்டியோ, அல்லது எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய ஏதோ எங்களுக்கு ஒரு ஆபத்து வர இருந்து அது தட்டி போகின்ற சந்தர்ப்பத்தில், அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்றி செலுத்துகின்ற இவ்வாறான ஒரு சஜதத்து ஷுக்குரை பொறுத்தளவு அவருடைய சட்டம் என்ன என்றால், பொதுவாக இந்த சஜிதா ஷுக்குர் என்ற ஒரு விஷயத்திலே அதிகமான அறிஞர்கள் இந்த சஜிதா ஷுக்குரை பற்றி பேசுகின்ற பொழுது இதற்கு ஒரு உது அவசியப்படாது என்கிறார்கள். உது ஒன்று அவசியம் இல்லை. சஜிதா திலாவத்துக்கு எப்படி உது அவசியம் இல்லையோ, அதுபோன்று சஜிதா ஷுக்குருக்கும் உது அவசியம் கிடையாது. அதற்கு ஒரு சலாம் கொடுக்குகின்ற அப்படியான ஒரு நிலை கிடையாது. அதே நேரத்திலே குறிப்பிட்ட துவா ஒன்று அதுக்கு கிடையாது. நாம் எந்த நோக்கத்திலே அந்த சுஜுதை செய்கிறோமோ அதை நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்வோம், அந்த சுஜுதலை கேட்க முடியும். ஆகவே இந்த சஜிதாவுடைய, சஜிதா ஷுக்குரை பொறுத்தளவில் அதிகமான அறிஞர் எல்லோருடைய நிலைப்பாடும், இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி, இமாம் இப்னு ஹசம், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அதே போன்று நவீனகால அறிஞர்கள் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன், அப்துல்லாஹ் இப்னு இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஜிப்ரீன் போன்ற அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், அது வந்து ஒரு தொழுகை போன்ற ஒரு வடிவத்தில் கிடையாது, வெறுமனே ஒரு சுஜூது தான். ஆகவே அதில் தாராளமாக அல்லாவுக்கு, அல்லாவிடத்தில் நாங்கள் இறைவனங்களை செய்த நியமத்துக்காக ஒருவர் சுஜூது செய்யலாம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலில் எல்லா வகையான நியமத்துக்களுக்கும் அடிக்கடி சஜிதா ஷுக்குர் செய்கின்ற ஒரு நிலை கூட ரசூலுல்லாஹ்ட இருந்ததாக நாம் ஹதீஸில் பார்க்கல. அதனால் ஒருவர் அல்லாஹுக்காக விரும்பி அது ஒரு சுஜூது செய்யலாம் என்றால் அது அனுமதிக்கப்பட்ட உண்டு. அவர் விரும்பி அல்லாஹுக்காக வேண்டி, ஷுக்குருக்காக வேண்டி சுஜூது செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்காக உதுவோ அல்லது கட்டாயமாக ஒரு கிபிலாவை முன்னோக்கி ஒரு ஃபரதான தொழுகை நிறைவேற்றுவது போன்று அப்படி சுஜூது செய்ய வேண்டும் என்றோ கிடையாது. வெறுமனே ஒரு சுஜூது அவர் என்ன செய்வார், வளமையாக நாங்கள் சுஜூது செய்வது ஒன்று செய்து அதிலே அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார். அதற்கு பின்னால் அவர் சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அதற்கு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சஜிதாவுக்குரிய விளக்கம் என்பதை தெளிவுபெற்றுக் கொள்ளுவோம்.